பசியிலா மேலப்பாளையம் அறக்கட்டளையின் அலுவலகம் திறப்பு விழா. நீங்களும் உண்ணுங்கள், கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் உள்ள உணவு கொடுங்கள் என்று அல்குரானில் கூறப்பட்டுள்ள வாக்குகள் படி பசியில்லா மேலப்பாளையம் அறக்கட்டளை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த அறக்கட்டளைக்காக மேலப்பாளையம் பஜார் திடல் ஆசாத் ரோடு மாடியில் அலுவலகம் ஒன்று நிறுவப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. பசியில்லா மேலப்பாளையம் அறக்கட்டளை கௌரவ தலைவரும் மூத்த களப்பணியாளருமான விஎம்ஏ அபுபக்கர் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். விழாவில் பசியில்லா மேலப்பாளையம் அறக்கட்டளை தலைவர் முகமது ஆசிக், கௌரவ செயலாளர் அபுபக்கர், சித்திக் செயலாளர் யாசின், இசானி துணை செயலாளர் முகமது ரிபாய், ஊடகத்துறை ஆலியாப்பா, ஆலோசகர்கள் அப்துல் லத்தீப், காஜா, தாகிர் ரஹ்மான், குவைத் மண்டல பொறுப்பாளர் செய்யது முகமது புகாரி, உறுப்பினர்கள் ஷா ஆலம், காஜா சித்திக், புகாரி, களப்பணியாளர் உவைஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பெயரால் நமது நண்பர்களால் வாட்சல் குழுமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறு குழுமமானது தற்போது பசியில்லா மேலப்பாளையம் அறக்கட்டளை என்ற ஒரு புதிய ட்ரஸ்டாக மேலப்பாளையத்தில் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து உதவி வருகிறோம். சுமார் 4 ஆண்டுகளுக்கு மேலாக நமது பணிகளை ஏழை எளிய மக்களுக்காக உணவு, மளிகை பொருட்கள் மற்றும் நோயாளிகள் நல விசாரித்தல், திருமண வீடுகளில் மூலமாக உணவுகளை ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு சேர்த்தல், கல்வி உதவிகள், மருத்துவ உதவிகள் போன்ற பல்வேறு உதவிகளை மேலப்பாளைய ஏழை எளிய மக்களுக்காக செய்து வருகிறோம். எங்களுடைய பணிகளுக்காக முழுமையாக ஆதரவு தாருங்கள். எங்களுடைய பணிகளுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். தொடர்ந்து எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஏழை எளிய மக்களுக்கும் நமதூர் மக்களாகிய அனைவரும் உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்குங்கள். ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு செல்லும் ஒரு பாலமாக நமது பசியில்லா மேலப்பாளையம் அறக்கட்டளை தொடர்ந்து மறுமை நாள் வரை இயங்கி வரும். திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நமது மேலப்பாளையத்தில் பசியில்லா மேலப்பாளையம் என்ற சிறு குழுவாக ஆரம்பிக்கப்பட்டு நமது ஊரில் பொதுமக்களின் மிக பெரும் உதவியினால் இன்று மிக பெரிய அளவில் வளர்ந்து வந்துள்ளோம். பொதுமக்களுக்கு நன்றியினை கூறிக்கொள்கிற இந்த நேரத்தில் நமது குழு சார்பாக செய்யக்கூடிய பணிகள் என்னவென்றால், திருமண வீடுகளில் மற்றும் விசேஷ வீடுகளில் மீதமாக உணவுகளை வீணாக்காமல் ஏழை எளியவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று அவர்களை தேடி சென்று கொண்டு கொடுக்கின்றோம். அதற்கு நோயாளிகளை
जी विचार पणते मद मलिकोम नमद पशुपा मूल अमकोर उदवकूम उड़ो अूपायो उद महत्तान सेवै उलमारदी पाराट्टुगिरोम் வீணாகக்கூடிய உணவுகளை அதை ஏழைகளுக்கும் தகுதியானவர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது அதேபோல் ஆதரவற்றவர்களுக்கு எல்லா நிலையிலும் உறுதுணையாக இருப்பது இதுபோல் கஷ்டப்பட்டவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகத்தான காரியத்தை பசியில்லா மேலப்பாளையம் அறக்கட்டளை செய்து கொண்டிருப்பதை நினைத்து ஆனந்தமாக இருக்கிறது அதிலே ஊரினுடைய மையப்பகுதியிலே ஒரு அலுவலகம் அமைத்து அதை திறந்து அதிலிருந்து சேவைகளை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு மகத்தான ஒரு வழியாக இந்த அலுவலகம் திறக்கப்பட்டிருப்பதும் ஆனந்தமாக இருக்கிறது இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்காக எந்த காரியத்தை செய்தாலும் நமக்கு இறைவனுடைய பொருத்தம் தான் நமக்கு நோக்கம் என்ற உன்னதமான அந்த எண்ணத்தோடு செயல்படும் பொழுது நிச்சயமாக அதற்கு உலகத்திலும் அருமையிலும் மகத்தான நல்ல கூலி உண்டு அப்படி ஒரு உயர்வான நோக்கத்தோடு இதிலே மதம் அதே போல மற்ற நிலைகளை எல்லாம் பார்க்காமல் வசித்தவர்கள் வறியவர்கள் ஏழைகள் என்ற ஒரு உயர் கண்ணோட்டத்திலே அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உயர் உயர்ந்த மனப்பான்மையோடு செயல்பட்டால் நிச்சயமாக அது நமக்கு எல்லா நிலையிலும் மேன்மை அளிக்கும் அந்த உயர்வான காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவங்களை எல்லாம் உளமார பாராட்டுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜமாத் உலமா சார்பாக அதற்கு நான் உரிய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலப்பாளையம் பஜார் திடலில் இன்று பசியில்லாத மேலப்பாளையம் அறக்கட்டளை சார்பில் இன்று ஒரு அலுவலகம் திறப்பு விழாவில் வந்து அனைத்து இயக்கம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு திறப்பு விழாவை வந்து சிறப்பாக கலந்து கொண்டார்கள் அந்த பசியில்லாத மேலப்பாளையம் அறக்கட்டளையின் சார்பாக வந்து இதுவரையும் ஏழை எளிய மக்களுக்கு வந்து உணவில் இருந்து கொரோனா காலகட்டத்தில் இருந்து பல நலத்திட்ட உதவிகளை வந்து செய்து வரும் நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் நான் சார்ந்த மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இதுபோன்ற இன்னும் பல பணிகள் ஆற்ற வேண்டும் என்று எங்கள் நெஞ்சமிருந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஜமால்